நம் ஊர் மெட்ராஸாக இருந்திருந்தா மொதல் நாள் 9 மணி காட்சியை பார்த்துட்டு மத்தியானம் 2 மணிக்கே நம்ம சேனலில் ஜெயிலர் ரிவ்யூ அப்லோட் ஆகிருக்கும். ஏன் கிடக்கும், ஸ்காட்லாண்டில் வந்து உட்காந்துருக்கிறதுனால மொதல் நாள் ஷோவே நைட்டு 7 மணிக்குன்றதுனால 7 மணிக்கு மேலே படத்தை பார்த்துட்டு 12:30 மணிக்கு மேலே ஷூட் பண்ணி 2 மணிக்கு எடிட் பண்ணி வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த ஜெயிலர் ரிவ்யூவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட myeduverse.net. ஜெயிலர் படம் நெல்சனோட சம்பவமா இல்லை நெல்சனுக்கு சம்பவமா, ஃபுல்லாக பார்த்துருங்க, தெரிஞ்சு போயிட போது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி, இது ஜெயிலர் ரிவ்யூ. பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் நெல்சனுக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு பாஸ் அப்படின்னு நெல்சன் சைடில் இன்னொரு ஃபேட்ஸு புலம்பிகிட்டு இருக்க, தர்பாரு அண்ணாத்தைக்கு பிறகு எங்கள் தலைவர் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு பாஸ் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் புலம்பிகிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய சம்பவம் நம்மளை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஃபேன்ஸ் எல்லாரும் குத்த வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆச்சு. ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு பாட்டு ஹிட்டு, ட்ரெய்லர் சூப்பரான ஒரு அட்டகாசமான ட்ரெய்லர் கட்டு எல்லாம் முடிஞ்சு சூப்பர் எக்ஸ்பெக்டேஷனை இந்த ட்ரெய்லர் செட் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்டு ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன், அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், மருமக ஒய்ஃப் ரம்யா கிருஷ்ணன், பேர ரித்விக், நம்ம ரித்து ராக்ஸ், இவங்கெல்லாம் அரகோணம் பக்கம் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. மகனாக வசந்த் ரவி நடிச்சிருக்கிறாப்புல. வசந்த் ரவி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சிலை கடத்தல் கேங்கை கண்டினியூஸாக ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறப்போ அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். இந்த கேஸ்லேருந்து கொஞ்சம் பையனை கொஞ்சம் சாஃப்டாக நடக்க சொல்லுங்கன்ற மாதிரியான பிரச்சனை வரும். பையன்றதை பற்றி, தம்பி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறப்பவே பையன் மிஸ்ஸிங் ஆயிடுவாப்புல. அடுத்த சில நாட்கள்லேயே பையன் மிஸ்ஸிங்காக என்னென்னு தேடுறப்ப பார்த்தா பையன் இறந்து போயிட்டார் அப்படின்னு நியூஸ் வந்துடும். சூசைட் பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துடும். யாரா நம்ம பையனை கொலை பண்ணால், வாடா அவனை போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டையர்ட் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் என்ன அவதாரம் எடுக்கிறார், சீமக்கருது வெட்டுறது மாதிரி எல்லாத்தையும் போய் சிதைக்கிறாரா, இல்லை சிங்கம் மாதிரி பாயறாரா, இல்லை தீபாவளிக்கு அணுகுண்டு போடுற மாதிரி அணுகுண்டு போடுறாரா அப்படின்றத ஒட்டுமொத்தமாக ஜெயிலர் படத்தோட கதை. ஜெயிலர் படம் நெல்சன் சம்பவமா இல்லை சூப்பர் ஸ்டார் சம்பவமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான தரமான பல சம்பவங்களை செய்யணும் அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட myeduverse.net இந்த பிளாட்ஃபார்மில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, பைத்தான், அக்கௌண்டிங் கோர்சஸ் இப்படின்ற பல கோர்சஸை, ஸ்கில் கோர்சஸை உங்களுக்கு சொல்லித்தராங்க. அதுவும் யார் சொல்லித்தராங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களே வந்து சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் கம்பெனிஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் இவங்க ஏற்பாடு பண்ணி தராங்க. இந்த ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட myeduverse.net கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் myeduverse.net. இப்போ ஜெயிலர் ரிவ்யூ. ஓவராலாக இது கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மாஸ் ஸ்டைலு ஸ்வாக் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவம். இதில் கம்ப்ளீட்டாக ரஜினியோட எலமெண்ட்ஸை நெல்சன் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நெல்சன் சிக்ஸர் அடிச்சிட்டாரு அப்படின்னா சொல்லி ஆகணும். குறிப்பாக இன்டர்வல் பிளாக்கு அப்படி கத்தி எடுத்து இப்படி பார்ப்பார், ட்ரெய்லரில் கூட அந்த சீன் இருக்கும், ரம்யா கிருஷ்ணன் டேபிளில் ஒருத்தர் வந்திருப்பான் அப்படி எடுத்து இப்படி பார்ப்பார் அந்த ஒரு சீன். கிளைமேக்ஸில் அப்படி சிகரெட் அப்படி ஸ்டைலாக பழைய மாதிரி தூக்கி போட்டு அப்படி தீக்குச்சியை பொருதுவார் அந்த ஒரு சீன். வில்லன் விநாயகனுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து ஒரு டீல், ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று நடக்கும் அப்படியே செம்ம ஸ்வாகோட அந்த ஒரு சீன். பல சீனு சூப்பராக பிளேஸ்மெண்ட் எல்லாம் பக்காவாக இருந்திருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ரஜினி படத்தோட ஸ்டோரி எப்பவுமே ரெண்டே டெம்ப்ளேட்டு தான். ஒன்று முத்து அண்ணாமலை மாதிரி தன்னோட சொத்தை தன்னோட நண்பனோ ஃபேமிலியோ ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க, திருப்பி அதை எப்படி மீட் எடுக்கிறார் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட். இன்னொரு டெம்ப்ளேட்டு அமைதியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு முக்கியமான விதி, ஒரு டெஸ்டினி திருப்பி அந்த பழைய ரோலை எடுக்க வைக்கும். இதில் நம்ம ஜெயிலர் இந்த ரெண்டாவது டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிறாப்புல. எடுத்துட்டு மிகப்பெரிய சம்பவம் ஃபேன்ஸுக்கு அண்ணாத்த தர்பாரில் மிஸ் ஆனதை கம்ப்ளீட்டாக வாங்க பாஸ் இலைய விரிச்சாச்சு போட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு செஞ்சு விட்டு போயிடுறாப்புல நம்ம சூப்பர் ஸ்டார். சரி, நெல்சன் நீங்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸி நம்ம திருப்திப்படுத்திடணும், நம்மளோட டேலண்ட்டையும் கரெக்டாக இறக்கி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கைவந்த கலையான டார்க் காமெடியை ரொம்ப அட்டகாசமாக, ரொம்ப சட்டிலாக, ரொம்ப சீரியஸான சீனில் கூட அப்படி ஒரு போகிற மாதிரி ஒரு காமெடியை தூவி விட்டு போயிடுவாப்பில். அது நெல்சனோட டச்சு, அது இந்த படத்தில் நிறையவே இருக்குது. குறிப்பாக ஃபஸ்ட் ஆஃபில் யோகி பாபு அண்ட் சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ராக்ஷன், ஸ்டார்டிங் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்போது கொடுக்குற அத்தனை டார்க் காமெடியும் ரொம்பவே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். குறிப்பாக சில இடங்கள்லாம் வில்லன்கிட்ட பேசுகிறப்பவே அந்த சீரியஸாக ஒரு இன்ட்ராக்ஷன், கரெக்டாக எண்டில் ஒரு பஞ்சு, இப்படியே வந்து த்ரூ அவுட்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு நெல்சன். அதற்கு பிறகு வசந்த் ரவி ஒரு முக்கியமான ரோலில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பார். இதில் வில்லன் சூப்பராக இருந்தால் தான் ஹீரோவோட கேரக்டர் பக்காவாக செட் ஆகும். அந்த வகையில் பீஸ்டில் மிஸ் பண்ணதை, டம்மி வில்லனாக பீஸ்டில் வச்சு மிஸ் பண்ணதை இங்கே நம்ம ஜெயிலரில் நெல்சன் பிடிச்சிட்டாரு. விநாயகன் அப்படின்ற அந்த கேரக்டரை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. மனசுலாயோ மனசுலாயோ சாரே, மனசுலாயோ சாரே அப்படின்னு பல இடங்கள்லையும் கேட்க வச்சு சரியான பெர்ஃபார்மன்ஸ், ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை விநாயகன் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் தமிழ் சினிமாவில் நிறையா படங்களில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த படத்தில் கேமியோ ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், வடக்கிலிருந்து ஜாக்கி ஷெராஃப், இவங்கெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக வருவாங்க. எப்படி எதுக்காக உதவி செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் இவங்க வந்துட்டு போகிற அந்த கேமியோஸ் இதில் ஜாக்கி ஷெராஃப்க்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆனால் மோகன்லாலும் சிவராஜ்குமாரும் வந்துட்டு போகிற அந்த சின்ன கேமியோ சரியான கேமியோ, செம்ம ஸ்வாகு. குறிப்பாக மோகன்லாலோட சுருட்டு பிடிச்சிட்டு ஒரு சீனில் நடந்து வருவார், அது கூடிய சீக்கிரம் ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் பயங்கரமாக ஒரு ட்ரெண்டிங் ஆக போகுது. அதே போல தான் சிவராஜ்குமார் அதே மாதிரி சுருட்டு பிடிச்சிட்டு ரஜினி வீட்டுக்குள்ளே ஒரு சம்பவத்தை பண்ண வருவார், அப்போவும் அட்டகாசமான பிஜிஎமோட, அதுவும் ட்ரெண்டிங்காக போகிற ஒரு விஷயம். சிவராஜ்குமார் படத்தில் நம்ம ஆளுங்க பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த ஒரு சீனு செம்ம எலிவேஷனாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. மோகன்லால் நல்லாவே தெரியும், செம்ம ஸ்டைலு, செம்ம கலர்ஃபுல்லான சட்டையை போட்டு நகையை போட்டுக்கிட்டு பட்டகாசம் பட்டாசாக இருக்கும் அந்த ஸ்வாகன், அந்த வாக். ரம்யா கிருஷ்ணன் பெருசாக வேலை இல்லை. விடிவி கணேஷ் ஒரு சின்ன நலம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று வச்சு வரும், அந்த போர்ஷன் கொஞ்சம் ஒர்க் அவுட்டாக இருக்கும் காமெடியில். அடுத்ததாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் சுனில், ரெடின் கிங்ஸ்லி இவங்களோட ஒரு ஆந்திரா போர்ஷன் வரும். அந்த போர்ஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். இவ்வளோ நேரம் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்போ நெகட்டிவ்க்கு வருவோம். நல்லா போயிட்டுருந்த வண்டியை நடு ரோட்டில் பிரேக்கு போட்ட மாதிரி படம் நல்லா போயிட்டுருக்கிற நேரத்தில் ஆந்திராவுக்கு வண்டியை திருப்பி ஏம்பாஸ் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அப்படியே தேட்டர்லே பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. என்ன நடக்குது, ஒரு 35 நிமிஷம் என்ன நடக்குது, ஏன் இது, எதுக்கு, ஏன் எதுக்கு ரெடின் கிங்ஸ்லி பண்ணுற சீன், எதுக்குமே காமெடி சுத்தமாக சிரிப்பு வரல, எல்லோரும் சும்மா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தேட்டரில். ஸோ மேபி அந்த சீன்ஸ் எல்லாம் வரும் நாட்களில் கத்தரிச்சாலும் கத்தரி போடப்படும். தமன்னா காவாலா பாட்டுக்கு ஆடுறாங்க, அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு சீன் வர்றாங்க, ஓகே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் காவாலா பாட்டை அதிகமாக நம்ம ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் யூடியூப்லேயும் போட்டு கேட்டதுனால ஸ்க்ரீனில் ஃபுல் எஃபெக்ட் இல்லையோன்னு தோணுச்சு. என்ன மாதிரியே காவாலா பாட்டு ஸ்க்ரீனில் அவ்வளோவா எடுப்பில்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ அனிருத், சூப்பரான தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ் பம்ப்ஸ் தான். அதுவும் சில அந்த கிளைமேக்ஸ்லாம் பயங்கரம் பண்ணியிருப்பாப்பில் நம்ம அனிருத். விஜய் கார்த்திகோட கேமரா பியூட்டிஃபுல், சரியான பிளேஸ்மெண்ட்ஸ் அண்டு தேவையில்லாத ஆங்கிள்ஸு, தேவையில்லாத கட்சிகள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சிம்பிளான ஆங்கிள்ஸு. ஒரு குறிப்பாக ஒரு ஷாட் இருக்கும், ஒரு சின்னதாக அப்படியே இவர் ரிவீல் ஆவார் அந்த விநாயகனோட ஒரு இடத்துக்கு வருவார் கிளைமேக்ஸில், அது அப்படியே ஒரு சில் அவுட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக வரும், அது சூப்பராக பண்ணியிருப்பாப்பில் விஜய் கார்த்திக். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட ஓவரால். இந்த படம் வந்து நிறைய பேர் மறந்துருப்பீங்க, இந்த படம் வந்து ஒரு 3-4 இடங்கள்லேருந்து படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷனை சூப்பராகவே ட்ரா பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்த்துப்போம். இப்போ நான் அது என்னென்ன படங்கள்லேருந்துலாம் இன்ஸ்பிரேஷன், இந்த படம் வந்து பேட்ட படத்துலேருந்து ஹெவியான ஒரு இன்ஸ்பிரேஷனை ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜோட விக்ரம்லேருந்து ஹெவியான இன்ஸ்பிரேஷன், இன்ஃபேக்ட் இது நெல்சனோட விக்ரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு பிறகு கொஞ்சமாக பிரேக்கிங் பேட்லேருந்து இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட தங்கப்பதக்கம் பழைய படம், அந்த படத்துலேருந்து ஹெவியாகவே ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒட்டுமொத்தமாக ஜெயிலர் படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு டக்குன்னு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிரைவரே
மதுரையிலேருந்து சென்னைக்கு வண்டி எடுத்தாப்புல. நல்லா மதுரையில் புரோட்டாவையும் கொத்துக்கறியும் போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு வண்டி எடுத்து திருச்சியை தாண்டி சும்மா ஜிவ்வுன்னு ஏற்றி உளுந்தூர்பேட்டைக்கிட்ட வர்றப்போ வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட வந்து கால், அந்த கால் கொஞ்சம் சண்டையாக மாறிச்சு. அப்போ வண்டியை உலட்ட ஆரம்பிச்சு டிரைவரு உலட்டி இங்கிட்டு செங்கல்பட்டை தாண்டி தாம்பரம் வர வரைக்கும் உலட்டி கண்ணா பின்னான்னு ஓட்டி தாம்பரத்துக்கு அங்கிட்டு வண்டியை சூப்பராக லேண்டிங் பண்ணி கோயம்பேட்டுக்கு சிறப்பாக வந்து கொண்டு வந்து டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாப்புல அப்படின்லாம் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஜெயிலர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட மை எட்யூவர்ஸ் .net லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜெயிலர் படத்தோட உங்களோட கமெண்ட் என்ன பாஸ்?